சென்னை மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் மற்றும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் மற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியகம் ஆகியவற்றின் திறப்பு நிகழ்ச்சி இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தேமுதிகவின் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பாக மதுரை திருமங்கலத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேமுதிகவினர் விருப்பத்தின் பேரில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குஜராத்தின் ராஜ்கோட் உள்பட 5 மாநிலங்களில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைகளை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், கடந்த 70 ஆண்டில் இருந்ததை விட தற்போது பல மடங்கு வேகமாக இந்தியா வளர்ந்து வருகிறது. ஏழை நடுத்தர மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு உழைத்து வருகிறது என தெரிவித்தார். ஹரியானாவில் இந்திய தேசிய லோக்தள தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நஃபே சிங் நேற்று காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் குண்டு பாய்ந்து நஃபே சிங் மற்றும் கட்சி நிர்வாகி ஜெய்கிஷன் ஆகியோர் உயிரிழந்தனர். இதுகுறித்து வழக்கு பதித்த போலீசார் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்தார்கள். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கி 2 ஆண்டு முடிந்துள்ள நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், உக்ரைனுக்கான ராணுவ உதவிக்கு அமெரிக்கா நிச்சயமாக ஒப்புதல் அளிக்கும். ரஷ்யாவுடனான 2 ஆண்டு போரில் 31,000 உக்ரைன் வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் என தெரிவித்தார். கோவையில் நடந்த ரஞ்சி கோப்பை தொடரின் காலிறுதி போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 338 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து ஆடிய சௌராஷ்டிரா அணி முதல் இன்னிங்ஸில் 183 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 122 ரன்னும் எடுத்து சுருண்டது. இதன் மூலம் 7 ஆண்டுக்கு பிறகு அரையிறுதி போட்டிக்கு தமிழக அணி முன்னேறியது. 9 விக்கெட்டுகள் மற்றும் 60 ரன்களை குவித்த தமிழக கேப்டன் சாய் கிஷோர் ஆட்ட நாயகனாக தேர்வானார்.